ஹாய், வெல்கம் டு ஸ்வேதா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கர்நாடக ரெசிபியான வாங்கிபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிபாத் மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இந்த மசாலாவை வறுக்கும்போது ஸ்டவ் ஃபுல்லாக சிம்லியே தான் இருக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, அது 2 பிச்சு போட்டுக்கலாம். 3 வரமிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதெல்லாத்தையும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கொப்பரை தேங்காய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் சூடானதும் அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு உடஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, இதை ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உடச்ச உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். கலந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சு 1-2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் 1/2 கிலோ கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் மசாலா அரைக்கும்போது கொப்பரை தேங்காய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் தேங்காயை தனியாக வறுத்துட்டு நீங்கள் மசாலாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சு 1-10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ நடுவில் நல்லா எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வாங்கிபாத் மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 1-5 நிமிஷம் நல்லா நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ரொம்பவே வாசனையாகவும் இருக்குது. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச ரைஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 கப் அரிசி, 200 கிராம் அரிசி எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் உதிரி உதிரியாக. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 கிராம் இருந்தது. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது அடியிலிருந்து எடுத்து விட்டு எடுத்து விட்டு கிளறிக்கோங்க, இல்லாட்டி கத்திரிக்காயெல்லாம் வந்து குளக்குளன்னு உடஞ்சி போயிடும், அதனால் இந்த மாதிரி நீட்டாக கலந்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு 1-10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சாதத்துலேயும் மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். இப்போ 1-10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையான டேஸ்டியான வாங்கிபாத் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம்.
கலந்துட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்வேதா வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.